அப்படியே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டேன். இன்னைக்கு என்னென்னலாம் பார்க்க முடியுமோ அதெல்லாம் பார்த்துட்டேன். ஒரு ஈவெண்ட் ஒன்று வச்சாங்க, கொஞ்ச நேரம் உட்காந்தோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ராஜ்கிரித் வீடியோஸ் சேனல். இப்போ நான் எங்கே வந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சொல்லவே வேணாம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான் இப்போ பாண்டிச்சேரி பீச்சில் தான் இருக்கிறேன். செம்ம கூட்டமாக இருக்குது. நியூ இயர் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பார்க்கா பண்ணிகிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த எல்லா ஈவெண்ட்டுமே வந்து இந்தியாவில் தான் நடக்கும். காந்தி ஸ்டாச்சு நேரு ஸ்டாச்சு இதுக்கு நடுவில் தான் எல்லா ஈவெண்ட்டுமே நடக்கும். பாண்டிச்சேரியில் நடக்கிற எல்லா ப்ரோக்ராமும் இங்கே தான் நடக்கும். செம்ம கூட்டமாக இருக்குது. இன்றைக்கி நியூ செலிப்ரேஷன் ஆரம்பிக்கவே இல்லை, இன்றைக்கி பண்ணுற நாள் இருக்குது, நியூ இயர் இருக்குது. அதுங்காட்டியும் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. லைட்டாக கொஞ்சம் வைப் இருக்குது, நியூ இயர் வைப் இருக்குது. இங்கே பாருங்கள், அங்கே பேர் செட்டிங்ஸ்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க. எதுக்கு தான் இது கட்டுறாங்கன்னே தெரியல. இது ஆனால் எதுவும் கட்டிக்கினே இருக்கிறாங்க. ஏதோ ஈவெண்ட் இருக்குது கண்டிப்பாக, அது மட்டும் தெரியுது. லூசு 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 மாதிரி டான்ஸ் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீ நைட் நடக்க போதோ இருக்கலாம், கேப்டன் பொறுமையா போலாம் நம்ம. என்ன இன்னைக்கு நைட் ஏதோ ப்ரோக்ராம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு போகிறோம், ஓகேவா? ஆமாம், என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம், நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு காமிக்கிறோம் இங்கே என்ன நடக்குதுன்ட்டு. அப்படியே லைட் செட்டிங்லாம் போட்டு வச்சுருக்காங்க சார், நியூ இயருக்காக. சரி, அப்படியே நடுவு நடுவுலாம் வந்து லைட் தொங்க விட்டுருக்காங்க. சார், எல்லா இடமும் வந்து லைட்டு தான். பில்டிங் கூட, பில்டிங்கில் கூட லைட்டு. நேரம் போலவே நியூ இயர் தான். இதே பேசண்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புதுச்சேரி தலைமையா? தலைமை ஆயாவா? செயலகம். அந்த பில்டிங் ஃபுல்லாவே லைட்டு தான். இவர் அந்த ஸ்டேஜ்லாம் அடிக்கிறதுக்காக இறக்கி வச்சிருக்காங்க. இந்த நீர் வந்து செம்மையாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எல்லா டைமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கே பாரு, அட்வான்ஸாகவே வந்து செட்டிங்ஸ்லாம் இறக்கி வச்சுருக்கோம். பீச்செல்லாம் எடுக்கிறியா? பீச்செல்லாம் காட்டு. சாட்டர்டே தானே இன்னைக்கே, இந்த நேரத்தில் இவ்வளோ கூட்டமாக இருக்கு. இப்போ பாதி கடல் வந்து அப்படியே சேர் கலரில் இருக்கு பாரு. நியூ இயர் ஆரம்பிக்கிறது ரெண்டு நாள் இருக்குது, அதுக்காட்டி இவ்வளோ க்ரௌடு இருக்குது நம்ம பாண்டிச்சேரியில். ஃப்ரெண்ட்ஸ், நியூ இயருக்காக இந்த பாருங்க, இந்த தடுப்பு வேலிலாம் அமைச்சிருக்கிறாங்க. அந்த தடுப்பு வேலியை தாண்டி அந்த பக்கம் யாரும் போகக்கூடாதுன்னா தடுப்பு வேலி போட்டிருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு செம்ம கூட்டம் இருக்கும், அதனால அந்த தடுப்பு வேலிக்கு அண்ணாந்து யாரும் போகாத அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அந்த தடுப்பு வேலி போட்டிருக்காங்க, வச்சுருக்காங்க. சாரி, எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா செம்ம கூட்டம் இருக்கும், கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அந்த தடுப்பலிக்கு என்ன போகலாம் முடியாது, சான்ஸே இல்லை. காட்டியார் அடிக்கிறார், பாவமாக இருக்கு. அந்த கையில கிடைச்சதே எத்தனை கொடுத்தோம். நம்ம கையில ஒன்றும் அவ்வளோ பெரிய தொகைலாம் இல்லை, லைட்டாக ஏதோ சில்லறலாம் இருந்தது, அப்போதைக்கு இங்கே கொடுத்தோம். ஃபைனலாக இது என்ன ப்ரோக்ராம்ன்றத வந்து நம்ம இந்த லைட்டிங் ஒர்க் பண்ணுறவங்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். நான் சொன்ன மாதிரி இங்கே மாடலிங் தான் நடக்க போகுது இன்றைக்கி நைட்டு. ஸோ அதை நம்ம ஃபுல்லாகவே பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகலாம். அதே மாதிரி எத்தனை மணிக்கு ட்ரைனிங் எடுக்கிறாங்கடா? பீச்சுக்கே போயிட்டு வந்து போகலாமா? ஆ ஃப்ரெண்ட்ஸ், ஈவெண்ட் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் சற்று நிமிடங்களில் ஆரம்பிக்க போகுது. அந்த முன்னாடி சீட்டு கேட்டோம், அங்கே வந்து ஏதோ பேட்ச்லாம் கொடுப்பாங்க. ஸோ என்ன பேட்ச்சுன்னு தெரியல. ஸோ என்ன கொஞ்ச நேரம் பார்ப்போம். அப்படி இல்லையா, வெளியில் பத்துருவா விட்டு ஸ்மைலி பேட்ச் வாங்கி குத்திட்டு உள்ளார உட்காந்துட வேண்டியதுதான். ஏன்னா இங்கேருந்து உங்களுக்கு கிளியராக காமிக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் அங்கே யார் அப்படி வராங்கன்னு கேட்டோம். பிஐபி தான் அந்த சீட்லாம் அப்படி சொல்லுவாங்க, சொன்னாங்க.
அப்படிலாம் இல்லை, வெளுப்பான தோலுக்குலாம் உள்ளார டிக்கெட் சொன்னா பின்னாடி அப்படின்னு சொல்லிடுது. அதான் நினைக்கிறேன் கொண்டாடுவாங்க. நாளைக்கு நைட்டு இங்கே நியூ இயர்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அட்வான்ஸாக ஏதோ ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஜாலியாக தான் இருக்கும் போல பார்க்கறதுக்கு, பார்ப்போம் எப்படி தான் இருக்குதுன்னு பார்ப்போம். ஓ பாத்ரூம் போறேன் நிறையா பண்ணிருக்கிறீங்களா? டேய் எவ்வளவு நேரம் டைம் டைம் மாசி இருந்தே கேட்டு நடந்துருக்கு, பசிச்சுதா? ரொம்ப சாப்பிட்டுட்டு போயிட்டு கன்னியூ பண்ணிக்கலான்ட்டு வந்துட்டோம், அதனால தான் ஒன்றே போய் கூப்பிட்டு வரேன். சரி ஓகே, வணக்கம், ஒன்று ஆர்டர் பண்ணட்டுமா? ஒன்று 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 வேணாம் வேணாம் ஏடா வேணாம் வேணாம் இன்னொரு பேர் பண்ணு அவ்வளோதான், சாப்பிட்டுட்டு தெம்பாக போய் பார்ப்போம்டா. டைம் டைம் வாசிக்கிட்டே தான் இருக்கா, நம்ம மெரினா போலயா? இப்போ என்னென்னமோ எக்ஸ்பெக்ட் பண்ணோம், இனிமேல் தான்டா வரும் இருக்கா. தொலைநோக்கு பார்வையோட பாத்துறாங்க. அங்க உள்ள போய் சுத்தி பார்த்தோம், அப்படியே எல்லாத்தையும் சுத்தி பாத்துட்டேன். இன்னைக்கு என்னென்னலாம் பார்க்க முடியுமோ அதெல்லாம் பாத்துட்டேன். ஒரு ஈவெண்ட் ஒன்று வச்சாங்க, கொஞ்ச நேரம் உட்காந்தோம், அதுக்கப்புறம் எங்களுக்கு செட் ஆகணும் அது, என்னென்ன கீபோர்ட்லாம் வாசிக்கணும் அப்படி இப்படின்னாங்க. எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அப்படி நாங்கள் வந்துட்டோம். வீட்டுக்கு கிளம்புற நேரமும் வந்துச்சு. ஸோ வீட்டுக்கு போகலாம், இதோட இந்த பிளாக் முடிச்சுக்கலாம். ஓகே பாய், நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல்.